அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெள்ளரிக்கின் மருத்துவ பயன்களை தாங்க. தேவ மூலிகை நோய்களை எட்ட விரட்டும் எருக்கு, ஏழைக்கு வைத்தியம் எருக்கு என பல சிறப்பு பெயர்களை கொண்ட எருக்கச் செடியின் இலை, பூ, பட்டை, வேர் என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கின்றன. காலில் முள் தைத்தால் எருக்க இலையை உடைத்து அதன் பாலை முள் தைத்த இடத்தில் பூசினால் வலி நீங்கும், முள் வெளியேறிவிடும். எருக்க இலை விஷமுறிவுக்கு பயன்படுகிறது. பாம்பு கடித்தவர்களுக்கு முதலுதவியாக எருக்க இலையை அரைத்து உள்ளுக்கு கொடுத்தால் விஷம் இறங்குமாம். 3 துளி எருக்கன் இலைச்சாறு 10 துளி தேன் கலந்து உட்கொண்டால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியே வந்துவிடும். செங்கல்லை நெருப்பில் சுட்டு அதன் மேல் பழுத்த எருக்க இலையை வைத்து சூடேற்றி குதிக்கால் வலி இருந்த இடத்தில் வைத்து கட்டினால் வலி குறைய ஆரம்பித்துவிடும். எருக்க இலையை நெருப்பில் வாட்டி பொறுக்கும் சூட்டில் கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டிகள் உடையும். எருக்க இலையை எரித்து புகையை வாய் வழியாக சுவாசித்தால் மார்பு சளி வெளியேறும். வெள்ளருக்கு பூவை காய வைத்து பொடியாக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் தொழுநோய் குணமாகுமாம். வெள்ளருக்கு வேரை கறியாக்கி விளக்கெண்ணெயுடன் கலந்து போட்டால் மூட்டு வலி, மூட்டு வீக்கம் குறையும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு வெள்ளருக்கு பூவின் நடுநரம்பை நீக்கி இதழ்களுடன் சம அளவு மிளகு, கிராம்பு சேர்த்து மைப்போல் அரைத்து மிளகு அளவுக்கு மாத்திரைகளாக்கி வெயிலில் உலர்த்தி வைத்து கொண்டால் மூச்சிறைப்பு அதிகமாகும் போது ஒரு உருண்டையை வாயில் போட்டு நீர் அருந்தினால் மூச்சிறைப்பு உடனே குறையுமாம். வெள்ளருக்கு மொட்டுக்களை சுக்கு, ஓமம், கருப்பு உப்பு ஆகியவற்றை சேர்த்து பொடியாக்கி சிறிதளவு தண்ணீர் கலந்து பட்டாணி அளவிற்கு மாத்திரைகளாக உருட்டி தினசரி 2 வீதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் அஜீரணம், பசியின்மை, வாயு கோளாறு, வயிறு உபசம் ஆகியவை கட்டுப்படும். தலையில் பொடுகு உள்ளவர்கள் எருக்கம்பாலை தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்தால் பொடுகு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து எருக்க நாரை பற்றி பார்ப்போம். எருக்க நாரை கொண்டு வில்லின் நாண், மீன் வலை, முறுக்கு நூல் செய்ய பயன்படுத்துகின்றனர். எருக்கக்காயின் பஞ்சுகளை தலையணை செய்ய பயன்படுத்தலாம். இவ்வளவு மருத்துவ பயன்களை கொண்ட வெள்ளருக்கை அடையாளம் காணுவோம், பயன்படுத்துவோம், உணவே மருந்து என்பதை அறிவோம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.